ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷெல்லி ஸ்டோரிஸ்க்காக நான் உங்கள் ஷெல்லி. பௌர்ணமியின் சைகை பேச்சுக்கள் விரைவாகவே சந்திரவிற்கு பிடிபட, ஏனோ அவள் கை அசைவுகளை விட அவளின் கண் அசைவுகள் அதிகம் பேசுவதாக தோன்றும் இவனுக்கு. கைகளை அசைத்து கண்களை விரித்து சுவாரஸ்யமாக விவரிக்கும் போது நவரசம் காட்டும் அவள் விழிகளை விட்டு நகராது இவன் பார்வை. உன் கண்ணே இவ்வளோ பேசுறதால தான் உனக்கு தனியாக வாய்ப்பேச்சு தேவையில்லைன்னு கடவுள் உனக்கு கொடுக்கல போல, சந்துரு உணர்ந்து சொல்ல பௌர்ணமி அவன் இதழ செவி கூர்ந்து கவனித்து வெட்கத்தோடு சிரித்தாள். பௌர்ணமிக்கு சந்துரு என்றால் அதிசயமானவன். அவளை பொறுத்தவரை அவள் இதுவரை பார்த்த ஆடவர்களில் முழுவதும் வித்தியாசமானவன் அவன். முதலில் அவன் தோற்றமே அதிசயம் அவளுக்கு. அத்தனை ஆளுமை தோற்றத்திற்கு முன் அவன் கால் ஊனம் என்பது பெரிதாக தெரியவில்லை அவளுக்கு. தான் சொல்ல விழைவதை பொறுமையாக நிதானமாக கேட்டு புரிந்து பதில் தரும் அவனின் பாங்கு அதிசயம். இதுவரை அவளின் அம்மாவை தவிர வேறு யாரும் இவளிடம் இத்தனை பொறுமை காட்டியதில்லை. அவன் அறையும் அங்குள்ள ஒவ்வொரு பொருளும் இவளுக்கு பேரதிசயங்களே. அவன் பியானோ வாசிக்கும் போது அவனை நீண்ட விரல்களின் நளினங்கள் அதிசயமே. ஒற்றை கால் தாங்கி சுவற்றோடு சாய்ந்து நின்று கிட்டார் வாசித்தபடி மென்மையாக அவன் பாடும்போது இதம் காட்டும் அவன் முகத்தையும் அவன் இதர் ரசவிகளையும் கண்கொட்டாமல் பார்த்திருப்பாள். அவன் ஓவியம் தீட்டுகையில் அவன் வண்ண சேர்க்கையை உலக அதிசயமாக ரசிப்பாள். சந்துரு தந்திரங்கள் செய்கையில் சிறு குழந்தை போல குதூகலிப்பாள். அவன் விரல்களை சுடுக்கி ரோஜா பூ வரை வைத்து அவளிடம் நீட்டுவான். சீட்டுக்கட்டு அட்டையை தன் பார்வை நோக்கில் தீப்பற்றி எரிய வைப்பான். அனைத்திற்கும் மெழுகுவத்தியை ஒற்றை சொடுக்கில் ஒளிர செய்வான். வெறித்த பார்வையில் அந்த தீயை பனிக்கட்டியாக இறுக செய்வான். இதுபோல சில தந்திரங்களை தனிமையில் செய்தே பழகி சோர்ந்திருந்தவனுக்கு முதல் ரசிகையாய் அவள் இருந்தாள். இப்பொழுது பௌர்ணமி வரவுக்கு பிறகு சந்துருவின் மன அழுத்தங்களும் வெகுவாக குறைந்திருந்தன. வெகுளியான அவளின் குணம் அவனை எப்பொழுதும் இலக வைப்பதாயிருந்தது. இப்போதெல்லாம் அவன் அதிகமாக அனைவரிடமும் எரிந்து விழுவதில்லை. இயல்பான மனநிலையை தக்க வைத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவின் அறையின் சுவற்றை பிடித்து ஒற்றை காலில் தாங்கி நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது தோட்டம் பக்கமாக பௌர்ணமி தனியே செல்வதை ஜன்னல் வழி பார்த்தவன் தன் அருகில் இருந்த பேனாவை எடுத்து அவள் மீது வீசிட அது தோளில் பட்டு அவள் திரும்ப ஜன்னல் முன் சந்துரு அவளை முறைத்து நின்றிருந்தான். இப்போ எங்கே போற? அவன் கையசைத்து கேட்க அவள் வானத்தில் முழு நிலவை காட்டி நடப்பதைப் போல இரண்டு விரல்களை அசைத்து தூரமாக கை காட்டினான். இவனுக்கு புரிந்தது, முழு நிலவை ரசிக்கப் போகிறாளாம். தனியாவா போவ, பயம் இல்லையா என்று சற்று வியப்புடனே அவன் கேட்க, எதுக்கு பயம், நான் சின்ன வயசுல இருந்தே முழு நிலாவை பார்க்க அங்கே போவேனே, அம்மா கூட எப்போவாவது வருவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் என்று கைகளை வேக வேகமாக அசைத்து காட்டினான். ரொம்ப தூரமா? சந்துரு யோசனையோடு வினவ, நீயும் வரியா, நான் காற்றேன் என்றாள் அவள். இந்த வீட்டின் தோட்டத்தை தாண்டி இதுவரை வேறெங்கும் சென்றதில்லை அவன். அவள் ஏதோ புதுவிடத்திற்கு அழைக்க இவனுக்குள் ஆர்வம் தொற்றி கொண்டது. சக்கர நாற்காலியை தவிர்த்து இருபுறம் ஊன்றுகோலை ஊன்றியபடி பின்பக்க கதவு வழி அவளுடன் நடந்தான். சில்லென்ற குளிர்காற்று, புல்வெளியின் நடுவே ஒற்றையடி பாதை, இரவில் பாலொலி இறைக்கும் முழுநிலா வெளிச்சம். இருவரும் நடந்தனர். சட்டென பௌர்ணமி நின்று விட்டாள். சந்துரு என்னவென்று அவளை பார்க்க அவள் தரையை கை காட்டினாள். அங்கே இவர்கள் பாதையின் குறுக்கே ஒரு நீலப்பாம்பு ஊர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பயத்தில் சந்துரு பின்வாங்க பௌர்ணமி அவன் கைப்பற்றி நிதானப்படுத்தினாள். சில நிமிடங்களில் அந்த பாம்பு சென்றுவிட இருவரும் முன்னேறி நடந்தனர். சந்துரு அவளை வியர்ந்து பார்த்து, உனக்கு பாம்பை பார்த்தாலும் பயமில்லையா என்று வினவ என்று உச்சக்கொட்டி துள்ளி நடந்தாள் அவள். இவன் ஊன்றுகோல் ஊன்றி அவளுடன் நடக்க சற்று பள்ளத்தாக்கு போன்ற பாதையில் இறங்கி அரை மணி நேர நடையில் அந்த இடம் காட்சியானது. ஆங்காங்கே தூர தூர உயர்ந்த மரங்கள், படர்ந்த புல்வெளி விரிப்பு, சிறிதும் பெரிதாக பாறை திட்டுக்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக பாறையின் பிளவிலிருந்து மெலிதாக கசிந்து விழும் நீர் அங்கே சிறிய ஓடை போல நீர்த்தடம் அமைத்திருந்தது. அந்த குளம் முழுவதும் அல்லி, தாமரை, செங்கழு நீர் என்று நீர்பூக்கள் அழகு காட்டின.
சந்துரு அங்கிருந்த மேடான பாறையில் அமர்ந்து கொண்டான். பழக்கமற்று அதிக தூரம் நடந்தது சற்று மூச்சு வாங்கியது. ஊன்றுகோல் ஊன்றி வந்ததால் கை அக்குள் பகுதியில் வலி எடுத்தது. ஆனாலும் அவன் கண்முன்னால் விரிந்திருந்த இயற்கை காட்சியில் அவனுடல் மெய் சிலிர்த்தது. காகிதம் இல்லாமல் வண்ணங்கள் குழைக்காமல் இயற்கை தீட்டிய அற்புதமான ஓவியங்களில் ஒன்று இன்று அவன் கண்முன்னால். ரசிகனாய் ஓவியனாய் அந்த இயற்கை சூழலில் இதமாய் அமிழ்ந்து போனான். பௌர்ணமி அந்த நீர் தடாகத்தின் நீரில் கால்களை விட்டு ஆட்டியபடி கரையில் அமர்ந்து கொண்டு தனக்கு மேலிருந்த நிலவை தோழமையோடு பார்த்தாள். இவளின் சிறு வயதில் எல்லாரும் பேசுறாங்கம்மா, ஏன் எனக்கு மட்டும் பேச்சு வரல என்று தன் வாயை தொட்டு காட்டி தேம்பலோடு கேட்டிருந்தாள் பௌர்ணமி. பாவம், இந்த உலகம் ஒலி அலைகளால் நிறைந்திருப்பது என்பது அந்த நிசப்தக்காரிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எப்பொழுதும் ஒலியற்ற ஆழ்ந்த நிசப்தம் மட்டுமே அவள் உலகம். அன்றுதான் அவளின் அம்மா இந்த இடத்திற்கு அழைத்து வந்து இதே பௌர்ணமி நிலவை காட்டி, அதோ அந்த நிலாவால் கேட்கவும் முடியாது பேசவும் முடியாது, அதுபோலதான் நீயும் என்று மகளை தேற்றியிருந்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே வந்து முழு நிலவோடு அலாவுவதை வழக்கமாக்கி கொண்டாள். என்ன பேசுவாள், என்ன கேட்பாள் என்பது அவளும் நிலவும் மட்டுமே அறிந்த ரகசியம். அவளின் தனித்த வாழ்க்கையில் இந்த பௌர்ணமி நிலவு அவளுக்கு பெரும் ஆறுதல் துணை. எப்பொழுதும் முன்பு தன் அம்மாவின் வீட்டிலிருந்து 10 நிமிட நடைப்பயணத்தில் இங்கு வந்துவிடலாம். இப்பொழுது சந்துரு மாளிகையிலிருந்து அரை மணி நேர நடைப்பயணம், அவ்வளவுதான் வித்தியாசம். சற்று நேரம் பொறுத்து பௌர்ணமி போகலாம் என்று கையசைத்து அழைக்கவும் சந்துரு மனமே இல்லாமல் அவளுடன் திரும்பி வந்தான். அடுத்த பௌர்ணமிக்கு நானும் உன்னோட வருவேன் என்பதையும் அவளிடம் தெரிவித்து கொண்டான். நேற்று வரை கூண்டில் அடைப்பட்டிருந்தவன் மீண்டும் ஒரு முறை அந்த சுதந்திர காற்றை ஆழ்ந்து சுவாசித்தபடி தாங்கி தாங்கி நடந்தான். அடுத்தடுத்த பௌர்ணமி இரவுகளில் அந்த நீரோடையில் இறங்கி மெதுமெதுவாக நீச்சல் பழகலானான். பஞ்சபூதங்களில் நீரின் சக்தி அற்புதமானது. நம் பூமி முக்கால் பாகம் நீரால் சூழ்ந்தது, மீதம் மட்டுமே நிலமாக மீந்தது. நீரின்றி அமையாது உலகு அல்லவா? அத்தகைய நீரின் அளப்பரிய ஆற்றலை இப்போதெல்லாம் அணுவணுவாய் அனுபவித்தான் சந்துரு. நிலத்தில் வாழ்வதை விட நீரில் அமிழ்ந்திருப்பதே அவனுக்கு பிடித்திருந்தது. இத்தனை வருடங்கள் அவன் அனுபவித்தீராத நீர்வெளியின் அலாதியை இப்போதெல்லாம் உளமாற அனுபவித்து கொண்டான். வெகு விரைவாகவே லாவகமாக நீச்சல் பழகி கொண்டான். நிலம் அவன் ஊனத்தை பறைசாற்றி அவனை முடுக்கி வைக்கிறது. ஆனால் நீர் அவன் ஊனத்தை தன்னுள் மறைத்து கொள்கிறது. அவன் சுயமாய் நீந்தி நகரும் சுதந்திரத்தை தருகிறது. அவனால் நீரில் நீந்த முடியும், நேராக நிற்க முடியும், எந்த உதவியும் இல்லாமல் இங்கும் அங்கும் சுற்ற முடியும். நிலத்தில் அவன் இயலாமையை நீர்வெளி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. அவனுள் உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கிறது. தற்போதைய குடும்பத் தொழில் சூழலில் அவனுக்கு தன்னம்பிக்கை மிக தேவையானதாகவும் இருந்தது. படப்பிடிப்பு முடிந்து இரவு தன் அறைக்குள் வந்த அமிர்தி சோர்வில் ஓய்ந்து போய் அப்படியே கட்டிலில் தொப்பென்று குப்புற விழுந்தாள். அம்மா, டின்னர் சாப்பிட்டு வந்து படுத்துக்கோவா. பாலி அழைக்க, முடியலை பாலி, ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் உடம்பு பிடிச்சு விடு, அங்கங்கே வலிக்குது தெரியுமா? அமிர்தி எழாமலையை சொல்ல பாலி அவளின் உடலை இதமாக பிடித்து விடலானாள். என்னடாம்மா ரொம்ப ஓஞ்சி தெரியற, அந்த டைரக்டர் உன்னை ரொம்ப படித்து எடுக்கிறாங்களா? அவள் முதுகை அழுத்தி விட்டபடி பாலி பேச்சை வளர்க்க, சீன் பர்ஃபெக்டாக வரணும் தானே செய்கிறாங்க, கஷ்டப்படாமல் இங்கே எதுவும் கிடைக்காது பாலி, அதுவும் இந்த சினி ஃபீல்டில் நான் என்னோட முத்திரையை பதிக்க இன்னும் முயற்சி செஞ்சு என்னோட பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும். சொந்த குரலில் உறுதியோடு பேசினாள் அமிர்தி. உன்னோட இந்த நம்பிக்கையும் உழைப்பும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமம்மா. நானும் எத்தனையோ ஆக்டர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். ஆனால் அவங்க எல்லாம் ஒரே நைட்டில் எப்படி உச்சத்தை தொடலாம்னு தான் அங்கலாய்ப்பாங்க. உயர பறக்கிற வேகத்திலேயே களைஞ்சு போயிடுவாங்க. பாலி சொல்வதை கேட்டபடி அவள் கைகள் தரும் அழுத்தத்தை அனுபவித்தவளாக கொட்டினாள் அமிர்தி. ஆனால் அம்மா, இந்த ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இங்கே யாரையும் பகைச்சிக்கவும் கூடாது, யாரையும் முழுசாக நம்பவும் கூடாது. இந்த பாலி உன் கூட இருக்கிற வர உனக்கு கவலையே வேணாமோமா, என்னை தாண்டி உன்னை யாரும் நெருங்கவே முடியாது. இந்த பாலி இருக்க பயமேன். அவள் கையை அபயகரம் காட்டி சொல்ல
அதை பார்த்து சத்தமாக சிரித்தபடி எழுந்து அமர்ந்த அமிர்தி, நீ யூனிக் பீஸ் பாலி என்று சிரிப்பு மாறாமல் குளியலறை நோக்கி நடந்தாள். நீ சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல் போட்டுட்டு வாமம்மா, நான் உனக்கு டின்னர் எடுத்து வைக்கிறேன் சொல்லிவிட்டு பாலி வெளியே நடந்தாள். அமிர்தி குளித்து வரவும் பாலி உணவை அறைக்கே கொண்டு வந்துவிட இருவரும் பேச்சை வளர்த்தபடி சாப்பிட்டு முடித்தனர். எம்மாடியோ, இன்னைக்காவது சீக்கிரம் படுத்து உறங்கலாம். இங்கே வந்ததில் இருந்து ராத்திரியில் நல்ல உறக்கமே இல்லை. திடீர்னு ஏதேதோ சத்தம் கேட்குது. பௌர்ணமி சந்திரகாந்த் கதையை கேட்டதுக்கப்புறம் பொட்டு தூக்கம் வந்து தொலையலை. இன்னைக்காவது எந்த தொந்தரவும் இல்லாமல் தூங்கியே ஆகணும். பாலி வளவளத்தபடி படுத்து கொண்டாள். முதல்ல உன் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணாதானே தூக்கம் வரும் பாலி. அமிர்தி சொல்லவும், நான் எல்லாம் வாயில் வாழ்கிறவ, வாயாடாமல் எப்படி இருக்க சொல்கிற அழுத்து கொண்டு. ஆமாமுமா, உனக்கு இந்த பேய் பிசாசு மேலையெல்லாம் நம்பிக்கை இருக்கா என்று தாழ்ந்த குரலில் சந்தேகம் கேட்டாள். நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு எனக்கு உறுதியாக சொல்ல தெரில பாலி. பட் சினிமாவில் காட்டுற மாதிரி அநியாயமாக இறந்தவங்க ஆவியாக வந்து பழி வாங்கினா அந்த பயத்திலேயாவது இந்த உலகத்தில் அநியாயங்கள் குறையலாம்னு தோணும். அமிர்தி தன் கருத்தை சொல்ல, இங்கே பீதியில் எனக்கெல்லாம் என்னவோ கிளம்புது. நீ நல்லா தான் சொல்கிற கருத்தை. எனக்கெல்லாம் இந்த ஷூட்டிங் சீக்கிரம் முடிஞ்சு முழுசாக ஊர் போய் சேர்ந்தா போதும்னு இருக்குது. ஆத்தா மகமாயி, நீ தான் துணை நிற்கணும் என்று வேண்டுதல் வைத்துவிட்டு போர்வையை இறங்க போர்த்தி கொண்டு உறங்க போனாள். அமிர்தியும் சின்ன புன்னகையோடு திரும்பி படுத்து உறங்க முயன்றாள். இரவு ஏறிக்கொண்டிருக்க அரைவட்ட நிலவும் காய்ந்து கொண்டிருக்க பாலிக்கு சட்டின விழுப்பு தட்டியது. எழுந்து அமர்ந்தவள் சுற்றுமுற்றும் பார்க்க படுக்கை வெறிச்சோடி தெரிந்தது. ஐயோ அம்முமா, எங்கு போன என்று பதறி எழுந்து குளியலறை பக்கம் தேட அங்கேயும் காணவில்லை. பாலிக்கு உள்ளுக்குள் பதறியது. அறைக்கு வெளியே சென்று சுற்றுமுற்றும் தேட கடைநிலை வேலையாட்கள் கூடத்தில் அங்கங்கே சுருண்டு உறங்கி கிடந்தனர். அமிர்தி எங்கே என்ற யோசனையே பாலியை பதப்பதைக்க செய்ய நேரே மித்ராவதி அறையை நோக்கி ஓடினாள். அந்த ஆழ்ந்த அமைதியில் ஏதோ சத்தம் கேட்க சற்று தாமதித்து காது கொடுத்து கேட்டாள். கதவு தட்டப்படும் சத்தம் அது. சத்தம் வந்த திசையில் இவள் நடக்க பங்களா பின்புறத்தின் கீழ்ப்பக்கம் இருந்த கதவிலிருந்து சத்தம் வந்தது. அந்த படிகளில் இறங்கிய பாலி அந்த அகன்ற இரும்பு கதவை மிரண்டு பார்த்தவள், அம்முமா நீயா உள்ளியா இருக்க எச்சிலை விழுங்கியபடி கேட்டாள். அந்த கதவின் உட்புறம் இருந்து தட்டும் சத்தம் இப்பொழுது வேகமாக கேட்டது. அமிர்தி அந்த அறைக்குள் அடைப்பட்டிருக்கிறாள் என்பதை தாண்டி வேறு யோசனை வரவில்லை பாலிக்கு. நீ பயப்படாத அம்முமா, நான் உன்னை வெளியே கொண்டு வரேன் இரு என்று பல வருடம் பூட்டி இறுகி கிடந்த அந்த இரும்பு கதவை தன் முழு பலம் கொண்ட மட்டும் நெக்கி தள்ளினாள் பாலி. மறுபடியும் அவள் திறக்க முயல அசைவேனா என்றிருந்த கதவு மெல்ல மெல்ல கரகர சத்தத்துடன் திறந்து கொண்டது. அதே நேரம் அமிர்தி அவளின் அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். பாலி அருகிலிருந்து சென்றதை கூட அறியாமல் விடியற்காலை வழக்கம் போல் விழித்தெழுந்த அமிர்தி அறையில் பாலியை காணாமல் தேடிக்கொண்டு வெளியே வர காலை படப்பிடிப்பிற்கு அனைவரும் பரபரத்து கொண்டிருந்தனர். அவரவர்கள் தங்களுக்கான வேலைகளில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்க அமிர்தி ஒவ்வொரு இடமும் பாலியை பார்த்தீங்களா என்று விசாரித்து வர ஒன்றே போல அவர்கள் தெரியலையே, நான் பார்க்கலையே என்று பதில் தர இவளுக்கு கவலையானது. பிரியா அமிர்தியை விரைந்து தயாராக துரிதப்படுத்த, பாலி எங்க பிரியா அமிர்தி கேட்க, நான் பார்க்கலையே என்ற பிரியாவிற்கும் நெருடலானது. எப்பொழுதும் அமிர்தியுடன் இருக்கும் பாலி இத்தனை நேரமாகியும் தென்படாதது அனைவருக்கும் சந்தேகமானது. அமிர்தி பாலியை அழைத்தபடி அந்த மாளிகையில் அங்குமிகும் தேடலானாள். மற்றவர்களும் அவளோடு சேர்ந்து பாலியை தேட அவள் எங்கும் காணாமல் போக அனைவருக்குள்ளும் கலவரம் மூண்டது. ஐயோ பாலி, அமிர்தி, விக்கி, எல்லாரும் ஓடி வாங்க. பின்புற தோட்டத்தின் கீழ்புற அறையின் முன்னே பாலி விழுந்து கிடக்க அதை பார்த்து பதறிய பிரியா சத்தமிட்டு அனைவரையும் அழைத்து பாலியை எழுப்ப முயல அவளோ நினைவற்று கிடந்தாள். பிரியாவின் குரல் கேட்டு அங்கே ஓடி வந்தவர்கள் அந்த நிலையில் பாலியை பார்த்து பதறிதான் போயினர். மித்ராவதியும் விக்கியும் அந்த கதவை மிரட்சியோடு பார்க்க அந்த இரும்பு கதவு பூட்டியது போலவேதான் இருந்தது. நினைவற்று கிடந்தவளின் முகத்தில் தண்ணீர் தெளிக்க நினைவு திரும்பி கண்கள் திறந்த பாலி அங்கிருந்தவர்களை மிரண்டு பார்த்தாள். அமிர்தியை பார்த்ததும் அவளை தாவி அணைத்து கொண்டவள், அம்முமா உனக்கு எதுவும் ஆகலைல்ல, உன்னை காணாம நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா என்று கலங்கி பிதற்றினாள்.
உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா பாலி? படிச்சு படிச்சு சொல்லியிருந்தேல்ல இந்த கதவு பக்கம் யாரும் போக வேணான்னு. நீ என்னடானா இங்கே வந்து படுத்து கிடக்குற? விக்னேஷ் தான் ஆத்திரமாக கேட்டிருந்தான். என்ன, நீ சொன்ன கதவு இதுவா? நான் வேணும்னு எல்லாம் இங்கே வரல, அம்மும்மாவை தேடிதான் இங்கே வந்தேன் என்றாள் பாலி. நான் எங்கேயும் காணாமல் போகல பாலி, நீ தான் ரூமில் இல்லாமல் இங்கே வந்து மயங்கி கிடக்குற. நீ எப்படி இங்கே வந்த அதை முதல்ல சொல்லு. அமிர்தி அவளை ஆறுதலாக தட்டி கொடுத்தபடி விசாரித்தாள். அவளை புரியாமல் பார்த்த பாலி, இல்லை அம்மும்மா, ராத்திரி நான் எழுந்து பார்த்தப்ப நீ படுக்கையில் இல்லை, உன்னை தேடி தான் நான் இங்கே வந்தேன். இதோ இந்த ரூமில் உன்னை யாரோ அடைச்சி வச்சுருந்தாங்க, நீ உள்ளே இருந்து ஹெல்ப்னு கேட்டு கதவை தட்டுன, நான் தான் கதவை திறந்து உன்னை காப்பாற்றினேன் என்று பாலி படப்படவென சொல்ல, அதனை கேட்டவர்களுக்கு குழப்பமாக இருந்தது. சும்மா ஏதாவது கனவு கண்டுட்டு வளராத பாலி, இந்த கதவு பூட்டினது பூட்டின மாதிரி இருக்குது, நீ தரேந்தேன்னு சொல்கிற? மித்ராவதி கேட்க அந்த பூட்டி இருந்த கதவை பார்த்த பாலியின் முகமும் குழப்பத்தை காட்டியது. இல்லையே, நைட்டு கதவுல பூட்டி இல்லையே, ரொம்ப டைட்டாக இருந்த கதவை நான் தான் நெட்டி தள்ளி திறந்தேன், திறந்ததுக்கு அப்புறம் ரூம் எல்லாம் இருட்டாக தெரிஞ்சது. அப்புறம் அதற்கு மேல் யோசித்தும் பாலிக்கு எதுவும் நினைவிற்கு வரவில்லை. பாலி நீ ஏதோ கனவு தான் கண்டிருக்க போல, நான் நைட்டு ஃபுல்லாக ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தேன், இப்போ தான் எழுந்து வரேன், நான் எங்கேயும் காணாமையும் போகலை, யாரும் என்னை அடைச்சும் வைக்கலை என்று அமிர்தி அவளுக்கு விளக்கம் தந்தாள். ஓவர் டென்ஷன் ஆகும்போது சில பேர் இப்படி தான் தூக்கத்தில் நடப்பாங்க, அதான் பாலிக்கும் நடந்திருக்கு போல. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ பாலி, எல்லாம் சரியாக போயிடும் என்று முகிலன் அவரின் அறிவிற்கு எட்டிய சமாதானம் சொல்ல, மற்றவர்களும் அதையே நம்பி கலைந்து சென்றனர். மித்ராவதி அந்த கதவை நீங்காத கலவரத்தோடு வெறித்து நின்றிருந்தார். மேடம், விக்னேஷ் அழைக்க திரும்பியவர், எனக்கு என்னவோ தப்பாக தெரியுது விக்கி, தப்பி தவறி கூட இங்கிருக்க யாருக்காவது ஏதாவது ஆனா? அவர் தன் பயத்தை வெளிப்படுத்தினார். புரியுது மேடம், நேற்று நைட்டு ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு எங்களை வர சொல்லியிருந்தீங்கல்ல? விக்னேஷ் யோசனையோடு கேட்க, ஆமாம் விக்கி, பட் ஏதோ டயர்டில் எப்படியோ தூங்கிட்டுருக்கேன் என்றார் அவர். நானும் வழக்கத்துக்கு மாறா நேற்று படுத்ததும் தூங்கிட்டுருக்கேன் மேடம் என்று சொல்ல இருவருக்கும் ஏதோ நெருடலானது. முகிலன் மற்றும் பிரியாவை அழைத்தவர், சாரி கைஸ், நைட்டு உங்களை டிஸ்கஷனுக்கு வர சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். மித்ராவதி வருத்தம் தெரிவிக்க, இட்ஸ் ஓகே மித்ரா மேடம், நானும் நைட்டு சீக்கிரமே தூங்கிட்டுருக்கேன் என்று முகிலன் சொல்ல, சாரி மேடம், நானும் எப்படி தூங்குனேனே தெரியலை, காலையில் எழுந்தது மட்டும்தான் தெரிஞ்சது. பிரியாவும் மன்னிப்பு வேண்டினாள். நேற்றிரவு அனைவரும் ஒன்றே போல தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பது மித்ரா விக்கிக்கு புரிந்தது. ஆனால் பாலி மட்டும் உறக்கம் கலைந்து அமிர்தியை காணாமல் தேடியிருக்கிறாள். நேற்றிரவு நடந்த நிகழ்வுகளை கோர்த்து பார்க்க மனதில் அச்சம் தான் மூண்டது. மித்ராவதி அதற்கு மேல் யோசிக்க முடியாமல் தன் அறைக்குள் சென்றுவிட, குழப்பத்தோடு நின்றிருந்த விக்னேஷின் தோலை சொறிந்த பிரியா, எனக்கு என்னவோ பயமாயிருக்கு விக்கி, இந்த பங்களாவில் நிஜமாகவே பேய் இருக்கா? வெளறிய முகத்தோடு அவள் கேட்க அவன் ஆழ்ந்த மூச்செடுத்து ஆம் என்று தலையசைத்தான். என்ன சொல்கிற விக்கி, நிஜமா நீ பாத்தியா? பிரியா மேலும் நடுங்கியபடி கேட்க, பார்த்துட்டு தான் இருக்கேன் என்றவன் அவளின் பின்னால் கை காட்ட, அதிர்ச்சியுடன் மூச்சை இழுத்து பிடித்தபடி அவள் திரும்பி பார்த்தாள். அங்கே இருந்த ஆளுயர கண்ணாடியில் அகல விரிந்த விழிகளோடு தன் பயந்த தோற்றத்தின் பிம்பம் தெரிய, பின்னால் விக்னேஷ் வாய்க்குள் சிரிப்பதும் அவளுக்கு தெரிந்தது. கோபமாக திரும்பி அவனை இரண்டடி போட்டவள், ச்ச, நான் பயந்து போயிட்டேன், என்னை பார்த்தா பேய் மாதிரி தெரியுதா உனக்கு? உன்னை போய் கேட்டேன் பாரு, மித்ரா மேடம் உன்னை தலையில் வச்சு ஆடுறாங்கன்ற திமிரு உனக்கு என்று பிரியா அவனை நொடிந்து விட்டு அகல, அவளின் நொட்டம் எண்ணி சிரித்து கொண்டே திரும்பியவனின் சிரிப்பு உதட்டோடு உறைந்தது. அதே ஆளுயர கண்ணாடியில் பாலியும் அமிர்த்தியும் பேசிக்கொண்டிருக்கும் பிம்பம் தெரிய, அவர்கள் பின்னால் நிழல் போன்ற உருவத்தின் பிம்பமும் தெரிந்தது. இவனின் நெஞ்சு கூடு சில்லிட்டு போக சட்டென திரும்பி அவர்களை பார்த்தான். அமிர்த்தி பாலியை சமாதானம் செய்து அறைக்குள் அழைத்து சென்றாள். கண்ணாடியில் இப்பொழுது இவன் பிம்பம் தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. விக்னேஷ் இதயத்தின் தடத்தடப்பு வேகம் பிடித்திருந்தது. மித்ராவதி இரு கைகளால் தலையை தாங்கிக் கொண்டு அறையில் அமர்ந்திருந்தார். அவருக்குள் பல யோசனைகள் ஒன்றோடொன்று மோதி அவரை அலைக்கழித்திருந்தன. திரைத்துறையில் ஒரு பெண் இயக்குனராக தடம் பதித்திருப்பது அவருடைய வாழ்நாள் சாதனை. இதற்காக அவர் இருந்தவைகளின் எண்ணிக்கை அதிகம், அவர் தன் குடும்பத்திற்காக செலவழிக்கும் நேரமும் வெகு குறைவு. அத்தனை தொழில் அர்ப்பணிப்பு அவரிடம், ஓய்வற்ற உடல் உழைப்பு, மன உழைப்பு,
அதனாலேயே இப்பொழுது இவரால் இந்த இடத்தில் நிற்க முடிந்திருக்கிறது. 22 வருட அனுபவம் அவரது. இதுவரை 19 வெற்றி படங்களை இயக்கி வெளியிட்டிருக்கிறார். இது அவரின் 20வது படம். அவரின் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு முகம் காட்டுபவை. நட்பு, காதல், அதிரடி, குடும்பம், சமூகம், அரசியல், தனிமனித வாழ்க்கை என்று அவர் எடுத்த ஒவ்வொரு கதைகளும் ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு இவரின் சுவாரஸ்யமான கற்பனையில் உருவானவை. நிழல் காதலன் கதையும் அவ்வகையே. இவர் கையில் எடுத்திருக்கும் முதல் திகில் படம். காதலையும் திகிலையும் கலந்து இந்த படத்தை உருவாக்கினார். இதோ கிட்டத்தட்ட 50% படப்பிடிப்பு முடிந்தது. இனி மீதம் இருக்கும் காட்சிகள் அனைத்தும் முக்கியமானவை, அழுத்தமானவை. அவர் அமைத்திருக்கும் திரைக்கதையின்படி படத்தின் 80% காட்சிகள் இந்த பங்களாவில் இருப்பது போலவே அமைந்திருக்க இன்னும் நிறைய காட்சிகள் மீதம் இருக்கின்றன. ஓர் உண்மை சம்பவம் தழுவிய கதையை அதன் உண்மை இடத்திலேயே படம் பிடிப்பதால் அந்த காட்சியின் அழுத்தம் இன்னும் அதிகமாகும் என்பது அவர் அனுபவத்தில் கண்டது. ஆனால் இந்த பங்களாவில் இப்படி ஒரு அமானுஷ்யத்தை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. பேய், ஆவி, பூதம் என்பதை இப்போதும் அவரின் பகுத்தறிவு முழுமையாக நம்ப மறுத்தது. ஒவ்வொரு படத்தையும் இயக்கி முடிக்கும் வரையிலும் ஒரு இயக்குனராக அவரும் பல தடைகளை சந்தித்து மீண்டு வந்திருக்கிறார்தான். சில இக்கட்டான சிக்கலான சூழ்நிலைகளில் முழு மூச்சாக போராடி வந்த அனுபவங்களும் அவருக்கு உண்டு. ஆனால் இன்றைய சூழ்நிலை அவரை வெகுவாக குழப்பியிருந்தது. மேடம், விக்னேஷின் அழைப்பில் நிமிர்ந்தவர் அவனின் வெளிரிய முகத்தை பார்த்ததும் இவருக்குள் அடுத்தென்னவோ என்று கேள்வி வந்தது. சாரி மேடம், நாம் இன்னும் இங்கே ஷூட்டிங் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு, நாம் போயிடலாம். விக்னேஷின் படப்படப்பை கவனித்தவர், என்னாச்சு விக்கி, வேற என்ன பிரச்சனை, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு. தன் மனதை திடமாக்கி கொண்டு கேட்க அவன் தான் பார்த்ததை கூறியதும் இவருக்கும் பயம் வரத்தான் செய்தது. கூடவே அவருக்குள்ளிருந்த இயக்குனரும் விழித்து கொண்டார். ஏ, செம்ம சீன்பா, நம்ம படத்துலேயும் இப்படி ஒரு சீன் வச்சா பிச்சுக்கும் இல்லை, மித்ராவதி சட்டின சொல்ல ஒரு நொடி திகைத்த விக்னேஷ் மறுநொடி சிரிப்போடு தலையசைத்து கொண்டான். நீங்கள்லாம் யூனிக் பீஸ் மேடம், நான் நிஜமாக பார்த்து பயந்து நடுங்கி வந்து சொல்கிறேன், நீங்கள் என்னடானா, அவன் இப்பொழுது இலகுவாக சொல்லி நிறுத்தினான். நான் என்ன செய்ய, நினப்பு முழுக்க கதைக்குள்ளே புதஞ்சு கிடக்கு. ஒவ்வொரு செகண்டும் சந்துரு பௌர்ணமி கேரக்டர் கூட வாழ்ந்துட்டுருக்கேன். இதோ இந்த பங்களாவில் 2 பேர் அநியாயமாக உயிரை விட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான நியாயத்தை யாருமே கண்டுக்கலை. என்னால் முடிஞ்ச நியாயத்தை அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்க நினைக்கிறேன் இந்த படத்து மூலமாக. ஆனால் இங்கே இருக்க அமானுஷ்யம் நமக்கு பெரிய தடையாக இருக்கும் போல என்று சொல்லி சோர்ந்து போனார். இவனுக்கும் அவரின் நிலை புரிய எதுவும் பேச இயலாமல் வேறென்ன செய்ய யோசனையோடு நின்றான். மித்ராவதி, நாம் இங்கே வந்து 5 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளேயே இங்கே இத்தனை பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனையோட தீவிரம் அதிகமாயிட்டே இருக்கு வேற என்று பெருமூச்செறிந்தவர், நாம் தாமதிச்சு ஒருவேளை இங்கே ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா, வேணாவுக்கு இந்த ஷூட்டிங்கை விட இங்கே இருக்க 50 பேரோட உயிர் முக்கியம், நாம் கிளம்பலாம் என்று ஒரு முடிவோடு பேசினார். ஓகே மேடம், டே டைமில் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை தானே, சந்துரு பௌர்ணமி சீன்ஸ் எவ்வளவு முடியுமோ அத்தனையும் இன்றைக்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். அவருக்கு இன்றைய திட்டத்தை விடுவதில் விருப்பமில்லை என்பது அவனுக்கு புரிய ஓகே மேடம் என்றான். நேற்று போல் இன்றைக்கி நைட் ஷூட்டிங் வெளியே தானே பிளான் பண்ணியிருக்கோம், சந்துரு பௌர்ணமி அவுட்டோர் ஷூட்டிங் ஃபுல்லாக நைட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம யாரோ இந்த பங்களாவில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை, நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம கிளம்பிடலாம். மற்ற சீன் செட்டை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசிக்கிறேன். இத்தனை இக்கட்டிலும் திட்டமிட்டபடி இந்த ஒரு நாள் படப்பிடிப்பை தவிர்க்க மனமின்றி மித்ராவதி சொல்ல விக்னேஷ் அவர் சொன்னதை அப்படியே செயலாக்கினான். தன் பயத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலைக்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்தான். அனைவரையும் துரிதப்படுத்தினான். அன்று முழுவதும் பகலும் இரவுமாக ஓய்வு சாய்வின்றி காட்சிகள் படமாக்கப்பட்டன. மித்ராவின் வேகத்தில் மற்றவர்கள் திணறிதான் போயினர். தன் மாமன் பைரவ்நாத் முன்பு தலைக்கவிழ்ந்து ஆத்திரத்திலும் அவமானத்திலும் உடல் விரைத்து உட்கார்ந்திருந்தான் சந்துரு. காந்திமதி மகனின் வாழ்வை எண்ணி கண்களில் வழிந்த கண்ணீரை துடைக்கவும் மறந்து மனம் கலங்கி அமர்ந்திருந்தார். இவர்களை பார்த்து கொண்டிருந்த பைரவ்நாத் முகத்தில் ஏளனமான நகைப்பு அப்பட்டமாக படர்ந்தது. அவர்கள் முன்பு பவ்யமாக நின்றிருந்த கல்யாண தரகர் என்னை மன்னிச்சிடுங்கம்மா, தம்பியோட காலு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது பெரிய குறையா தெரியலம்மா,
அவருக்கு இப்படி இருக்கிறதால அவரால் குடும்பம் நடத்த முடியுமான்னு, குழந்தை பெற்றுக்கிற தகுதி இருக்கோ இல்லையோன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க யோசிக்கிறாங்கம்மா. அதால் தான் என்ற அவரின் பேச்சை மேலும் கேட்க முடியாமல், போதும் நிறுத்துங்க தரகரே, இனிமே ஒரு வார்த்தை என் மகனை பற்றி தப்பாக பேசுனா உங்கள் மரியாதை கெட்டு போகும், வெளியே போங்க என்று கத்திவிட்டார் காந்திமதி. பைரவநாத் தரகரிடம் கண்காட்ட அதற்கு மேல் அங்கு நிற்காமல், என்னை மன்னிச்சிருங்கம்மா என்று மன்னிப்பை வேண்டிவிட்டு சென்று விட்டார். தரகரை வரட்டினா எல்லாம் சரியா போச்சாத்த என்று ஏளனம் துணிக்க கேட்டுவிட்டு பைரவநாத்தும் நகர்ந்துவிட, அவரை நிமிர்ந்து பார்த்த சந்துரு கண்களில் சிவப்பேறியிருந்தது. தன் சக்கர நாற்காலியை தானே வேகமாக சுழற்றி தன் அறைக்குள் நுழைந்து கொண்டவன் மனம் வெந்த நிலையில் வெந்து மாய்ந்து கொண்டிருந்தது. தன் ஆண்மை தகுதியில் கேள்வி எழுப்பியவர்களை வெட்டி வீழ்த்தும் கோபம் அவனுக்குள். ஆனால் தன்னால் ஒன்றும் செய்ய இயலாமல் முடங்கி கிடக்கும் இந்த நிலை இயலாமை அவனுக்கு அவன் மீதே வெறுப்பை ஏற்படுத்திட அறையிலிருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி வீசினான். இரு கைகளாலும் தலையை பீத்து ஆங்காரமாய் கத்தினான். மருதானி சிவப்பேறிய பொன்னிற பாதங்கள் தரையில் படிந்தும் படியாமலும் இரு கைகளால் முன்புற பாவாடையை சற்றே தூக்கி பிடித்தபடி அவன் அறையில் இறைந்து கிடக்கும் பொருட்களை மிதிக்காது தாண்டி தாண்டி அவன் முன் வந்து நின்றாள் பௌர்ணமி. அவளின் மிரட்சியான பார்வை அந்த அறையை சுற்றி வந்தது. அங்கே அழகழகாக நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்த எல்லா பொருட்களும் கீழே இறைந்தும் சில உடைந்தும் கிடக்க, சற்று முன் இவள் இஸ்திரி போட்டு மடித்து மறுபிறவில் அடுக்கி வைத்து விட்டு சென்ற அவன் உடைகள் எல்லாம் கசங்கி கீழே இறைந்து கிடக்க, இன்னும் அடங்காத கோப மூச்சுகளோடு சந்துரு அறை நடுவே சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவன் முகம் சிவந்து இறுகி தரையை வெறித்திருக்க பௌர்ணமி அவன் தோளை தட்டி அறையின் கதியை கைகளால் காட்டி, என்னாச்சு என்பதாக சைகையில் கேட்டாள். இவனுக்கும் அவளிடம் பதில் தரும் பொறுமை இருக்கவில்லை. தன் ஒற்றைக்கால் ஊன்றி சக்கர நாற்காலிலிருந்து எழுந்தவன் அதை பிடித்தபடி நடக்க, அவனை புரிந்தவளாக அங்கே இறைந்து கிடந்த பொருட்களுக்கு இடையில் அவனின் ஊன்றுகோலை தேடி எடுத்து அவனிடம் நீட்டினாள். அவளையும் அந்த ஊன்றுகோலையும் மாற்றி மாற்றி பார்த்தவன் ஆத்திரமாய் அதை பிடுங்கி வீசி எறிந்தான். நீயும் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் என்னால் நடக்க முடியாதுன்னு காற்றியா? ஏய், ஒத்த காலில் இருந்தாலும் நானும் ஆம்பளை தான், என்னால் ரெண்டு காலில் நடக்க மட்டும்தான் முடியாது, இந்த ஒத்த காலில் என் முழு உயரத்தோட நிற்க முடியும் என்று ஒற்றை காலில் குதித்து எந்த பிடிப்பும் இன்றி அவன் நேராக நின்று காட்ட, இவள் அவன் கோபத்தோடு பேசுவதை விழுங்கிக் கொள்ள முடியாமல் தலைசாய்த்து அவனை மேலும் கீழுமாக திருதிருத்து பார்த்தாள். சாதாரண மனுஷனுக்கு இருக்க எல்லா தகுதியும் எனக்கும் இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணை வச்சு வாழ தகுதி இல்லைன்னு எப்படி அவனுங்க பேசலாம், எப்படி பேசலாம்? இது மட்டும்தான் என்னோட ஒரே குறை, இதை வச்சு என்னை மொத்தமாக குறையானவனாக பார்ப்பாங்களா என்று தன் வளர்ச்சி குறைந்த காலை ஆத்திரமாக தட்டி சொன்னவன் ஒற்றை காலில் குதித்து முன்னே வர தரையில் கிடந்த பெயிண்டிங் ப்ரஷ் மீது காலை வைத்து வழுக்கிட பின்னால் தடுமாறினான். அவனை விழாமல் தாங்கி பிடிக்க முயன்ற பௌர்ணமியும் முடியாமல் அவனோடு சேர்ந்து இருவரும் கீழே விழுந்தனர். இறைந்து கிடந்த ஆடைகள் மீது அவன் மல்லாந்து விழ அவன் மேல் அவள் குப்புறமாக விழுந்திருந்தாள். அவன் கரம் ஒன்று அவளிடையே அணைத்து பிடித்திருக்க தரையில் விழுந்த அதிர்ச்சியை தாண்டி பெண்மையின் முதல் தேகஸ்பரிசம் அவனின் உணர்வு நரம்புகளை கிளர்த்தெழ செய்தது. அவன் மேல் விழுந்த அதிர்ச்சியில் பதறி பௌர்ணமி எழ முயல அவனின் பிடியின் அழுத்தம் கூடி அவளை விலக விடாமல் தடுத்தது. அவள் மிரண்டு அவன் முகம் பார்த்தாள். சந்துரு இறுக கண்களை மூடி தன்னுள் கிளர்ந்தெழும் உணர்வுகளை ஆழ்ந்து அனுபவிக்க முயன்றான். தன்னை பழித்தவர்களின் பழி சொல்லும் அவன் நினைவில் மோதி அவன் இதயத்தை தாக்கியது. அந்த மனவேதனையில் அவன் இறுக மூடிய இமையோரம் துளி ஈரம் கசிந்திட அதனை பார்த்த பௌர்ணமி அவன் கண்ணீரை அவசரமாக துடைத்து விட்டாள். சந்துரு கண்கள் திறக்க பௌர்ணமியின் பரிதவித்த வட்டமுகம் அவன் அருகில் காட்சியானது. அவள் தன் கன்னத்தில் கண்ணீர் போல விரலால் கூடிட்டு காட்டி கூடாது என்று விரலசைத்தாள். அவளின் பருவில் இவன் மொத்தமாக உடைந்து போனான். மறு கையால் அவள் தலையை பற்றி தன் மார்போடு அவளின் முகத்தை அழுத்தி கொண்டான். ஆனால் பௌர்ணமிக்கு அவனின் பிடியும் நெருக்கமும் அவஸ்தையாக இருக்க அவன் கைகளுக்குள் அடங்காமல் தலையை நெட்டி உடலை நெளித்து விலக போராட இவன் பிடியும் தளர்ந்தது. உடனே அவள் எழுந்து நின்று கொள்ள அவனும் எழுந்து தரையில் அமர்ந்தபடி ஏமாற்றம் அப்பிய முகத்துடன் பௌர்ணமியை பார்த்தான். அவள் சந்துருவின் நிலை புரியாது அவன் எழுந்து கொள்ள கை நீட்ட சந்துரு தன்னை சுட்டி காட்டி
அவளையும் சுட்டி காட்டி இரு கைகளையும் இணைத்து விலக்கி தலையை மறுப்பாக அசைத்து காட்டினான். நான் தொடர்றது உனக்கும் பிடிக்கலையா? உனக்கு கூட நான் அருவறுப்பா தோன்றேனா? நீயும் என்னை வெறுக்கிறியா பௌர்ணமி என்று அவன் ஆதங்கமாக கேட்க அவன் கேள்வி புரிந்தவள் பதிலின்றி தயங்கி நின்றாள். சந்திரவின் முகம் அவமானத்தின் சாயல் காட்டியது. இவளுக்கும் கூட தன்னை பிடிக்காமல் போனதா? இவளும் என் அருகாமையை வெறுக்கிறாளா? அவன் ஆண் என்ற கர்வம் அடிபட்டு போனது. சந்துருவை அப்படி காண பொறுக்காத பௌர்ணமி வேக வேகமாக கையசைத்து செய்கைகள் செய்து அவனிடம் ஏதோ தெரிவிக்க முயன்றாள். அவளின் செய்கையை ஊன்றி கவனித்தவன், உன்னோட அம்மா யாரையும் உன்னை தொடவிடக்கூடாதுன்னு முன்ன சொல்லியிருக்காங்களா? அவள் அப்படி தெரிவித்ததில் இவனுக்கு ஒரு அற்ப திருப்தி. எங்கள் அம்மா உனக்கு சொல்லியிருக்கிறது சரிதான், ஆனால் உனக்கு என்னை பிடிச்சிருந்தா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தா நான் உன்னை தொடலாம், தப்பில்லை. நீ சொல்லு பௌர்ணமி, உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா? அவன் நிதானமாக சைகையில் அவளிடம் கேட்க அவள் மருண்டு அவனை பார்த்தாள். உலக அறிவு எதுவும் தெரியாதவள், தன் தாய்க்கு பிறகு தன்னை ஓரளவு புரிந்து கொண்டவன் சந்துரு மட்டும்தான் என்பதை உணர்ந்தவள். அவளை பொறுத்தவரை அவன் உயர்ந்தவன், இவள் அவனுக்கு சேவை செய்பவள். அவ்வளவே. இப்பொழுது அவன் அவளை தனக்கு நிகராக வைத்து யாசித்து கேட்பது இவளுக்கும் புரியாத புதிராக இருந்தது. சந்துருவிற்கு நன்றாகவே புரிந்திருந்தது ஒரு பெண்ணிடம் என்ன வேண்டிக் கொண்டிருக்கிறான் என்று, அதுவும் தனக்கு கீழ் வேலை செய்பவளிடம். ஆனால் மற்ற அனைவரை விடவும் அவள் இவனுக்கு மனதளவில் நெருக்கமாகியிருந்தாள். இருவருக்கும் உடலளவில் குறைகள் இருப்பினும் மனதளவில் இயல்பான புரிந்துணர்வு இருந்தது. தன் ஊனத்தால் எந்த பெண்ணுக்கும் தான் பாரமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இதுவரை பெண் துணையை பற்றி அதிகம் யோசித்திராதவன் இன்று அவன் ஆண்மை தகுதி மீது பழி வீசியிருக்க அவனுக்கும் தனக்கொரு துணை வேண்டும் என்ற எண்ணம் உறுதியானது. பௌர்ணமியின் குணம் பற்றி நன்கு தெரிந்தவன் சற்று முன் அவளின் நெருக்கத்தில் நிறைந்து போனவன் இவளை விட சிறந்த துணையாய் தனக்கு வேறு யாராலும் இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்திருந்தான். தான் கேட்டும் பௌர்ணமி பதிலின்றி நிற்க இவன் முகம் அடிபட்ட வழி காட்டியது. அவன் முகம் மாற்றம் தாங்காதவள் இரு கைகளையும் மறுத்தசைத்து அவனை சுட்டி தன் இரு கைகளையும் சேர்த்து தன் நெஞ்சோடு பொருத்தி காட்டினாள். எனக்கும் உன்னை பிடிக்கும் என்று சந்துரு அவளை நெகிழ்ந்து பார்த்தான். சற்று முன் அழுத்தம் கூடி இறுகி தெரிந்த அவன் முகம் இப்பொழுது அவள் தன்னை ஏற்றதில் இலகி கனிவை காட்ட தன் முன் தயங்கி நின்றிருந்தவளை தலையசைத்து அருகழைத்தான். பௌர்ணமி அவன் எதிரே சங்கடம் விலகாது அமர்ந்து கொண்டாள். இருவரும் தரையில் எதிரெதிரே அமர்ந்திருந்தனர். சந்துருவின் பார்வை உரிமையோடு அவளை வருட பௌர்ணமியின் நெஞ்சுக்குழிக்குள் இனம் புரியாத தவிப்புகள், கருந்தடர்ந்து பின்னந்தோல் தொட்டு வழிந்த சிகை, ஆளுமையும் அழகையும் காட்டும் முகம், அசாத்திய உயரம் காட்டும் உடல்வாகு, பழகுவதற்கும் இயல்பானவன். அவளுக்கு எப்படி அவனை பிடிக்காமல் போகும்? முன்பும் இப்பொழுதும் அவன் குறை இவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. அதையும் அவன் தோற்றத்தோடு ஒத்திருந்த இயல்பாக அவளின் பேதை மனம் ஏற்றிருந்தது. தன்னை சுற்றியிருக்கும் புரியாத உலகத்துக்கிடையே தன்னை புரிந்த தனியொருவன் அவன். சந்துரு தன் இரு கைகளை விரித்து ஆதுரமாக இமைகள் மூடி திறந்து அவளை தன்னோடு அழைக்க பௌர்ணமி தயங்கி மருண்டு தாமதித்தாலே ஒழிய அவனை மறுக்க முனையவில்லை. தயங்கி தயங்கி சஞ்சலமாய் நெருங்கி அவன் திரண்ட மார்பில் பட்டும் படாமல் சாய்ந்து கொண்டாள். அவனின் திண்மை பொருந்திய கரங்கள் அவளை தன்னோடு சேர்த்திருக்க அணைத்து கொண்டான். பெண் அவளை தன்னவளாக ஏற்றுக்கொண்டவன் நிம்மதியாய் தன்னுள் நிறைந்து போனான். அவனுள் உணர்வுகள் பிரவாகம் எடுத்து அவனை மூழ்கடித்து மூச்சடைக்க செய்ய அவளை நிமிர்த்தி அவளின் பூமுகம் முழுவதும் வேக முத்தங்களை இறைத்து அவளை திக்குமுக்காட செய்தான். திணறி சிவந்து தலை கவிழ்ந்தவளின் நாணம் இவன் முகத்தில் வசீகர புன்னகையை தேக்கியது. அவள் முகம் நிமிர்த்தி அருகிலிருந்த வீழ்ச்சாரை கை காட்டியவன் அவளின் தோல் பற்றி ஒற்றைக்கால் ஊன்றி எழுந்து தன் சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். பௌர்ணமிக்கு அவன் அறையை சுத்தம் செய்வதுதான் இப்போதைய பெரிய வேலையாக தெரிந்தது. அவள் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்க சந்துரு, யார் அங்க வெளியே உள்ளவா ஓங்கி குரல் கொடுக்க ஒரு வேளையால் அவன் அறைக்குள் வந்து நின்றான். இன்னும் அரை மணியில என்னோட அறை சுத்தமாகணும், போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வேலையை பாரு என்று உத்தரவு விட்டான். மேலும் அங்கே இரு வேலை பார்க்கும் பெண்கள் வர
மும்முரமாக அவன் அறை சுத்தமானது. அவர்களோடு பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த போதிலும் பௌர்ணமியின் தயங்கிய பார்வை சந்துருவிடம் அடிக்கடி பட்டு மீள அவன் தன் வசீகர குறுநகையை அவளுக்கு ஈந்தான்.